லைக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துல்லா நாங்களும் நல்லா இருக்கோம் ஊருக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் வீடியோவாக எடுக்கவே முடியல இன்னைக்கு எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலாம் இப்படியே ஒவ்வொரு நாளும் தள்ளி போயிட்டே இருந்துச்சா இன்றைக்கே ஆசை இருக்குது பர்த்டேவாக இருந்துச்சு சரி நமக்கும் ஒரு மெமரிஸாக இருக்கும் ஒரு வீடியோ கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் ஒரு பதினோரு மணி போல தான் வீடியோவை எடுக்கவே ஆரம்பித்தேன் எனக்கு வந்து இது பதினோரு மணி ஸ்நாக்ஸ் கருப்பு அரிசி கவுனி அரிசிலாம் போட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருப்பாங்க புவா அதை தான் கஞ்சி காய்ச்சி வச்சுருந்தாங்க பதினோரு மணிக்கு குடித்தேன் ஒரு ஆறு ஏழு வயசு வரையும் பிள்ளைங்களுக்கு பர்த்டே மாதிரி சின்னதாக கேக் வெட்டுறது சாப்பாடு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணுறது அதுக்கப்புறம்கெலாம் வந்து சொல்லி புரிய வச்சு கம்மி பண்ணிடுவேன் ஆசிர்க்கு போன வருஷம் கூட பர்த்டேலாம் எதுவுமே செலிப்ரேட் பண்ணி நான் விலா கூட எதுவுமே ஷேர்லாம் பண்ணலை ஸோ அவனுக்குள்ளே வந்து ஒரு சின்ன குறை இருக்கும் என்ன அப்படின்னா சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போகணும் சாக்லேட்ஸ் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவான் அவனுக்கு வந்து ஜூன் ஆறாம் தேதி பர்த்டேவா தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே ஊரில் தானே படித்தான் ஃபோர்த்துலேருந்து தானே நாங்கள் அந்தமான் போனோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு தான் ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு சாக்லேட் கொடுத்துருக்கான் மற்ற எல்லா வருஷமும் வந்து லீவாக தான் இருக்கும் இந்த ரெண்டு வருஷம் அந்தமான்லாம் சொல்லவே வேணாம் ஜூன் மாதம் ஃபுல்லாகவே அங்கே லீவ் தான் சின்ன வயசில் மனசுக்குள்ளே ஆழமாக ஏதாவது பதிஞ்சிருச்சுன்னா அது கொஞ்சம் மறக்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் ரொம்ப பெரிய ஏற்பாடுலாம் கிடையாது சின்னதாக பிள்ளைக்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு நாள் வந்துச்சா ஸோ அதனால் தான் கேக் கட் பண்ணதுக்கப்புறம் கொடுக்க முடியல எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே நாள் கொடுத்துட்டோம் முதல்ல பார்த்தது ஃபுட்பால் கான்செப்டில் சார்ஜ் போடுற மாதிரி மியூசிக்லாம் வரும் லைட் ஏரியும் ஸோ அது வந்து கொழுதனார் பசங்க கொடுத்தது இந்த சயின்ஸ் கிட் வந்து நாத்தனார் பசங்க கொடுத்தாங்க கேட்லாக் புக் மாதிரி கொடுத்துருக்காங்க நிறையா வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துச்சு நம்ம இந்த பவுடர் அந்த லிக்யூட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சரி ஏதோ சும்மா இருக்கிறது ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இது நல்லா தான் பட்டுச்சு அண்ணனும் தம்பியும் சயின்டிஸ்ட் மாதிரி உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து நான் அமேசானில் ஆர்டர் போட்டது எல்லாமே அமேசானில் தான் வாங்கியிருந்தோம் ஒரு சில பேர் வந்து பர்த்டே கிஃப்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா ஸோ தான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் சேர்த்துருக்கேன் இது வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அவன் ஒன்று ரெண்டும் போடும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் போடும்போதே அவனுக்கு அவ்வளோ குஷியாயிடுச்சு பிள்ளைங்கள்லாம் விளையாடும் போதே நமக்கு ஒரு ஆசைலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய் எப்படி கேட்குறது விளையாடுறது அப்படின்லாம் யோசிக்காமல் இறங்கிடுறது நான் போடும்போது மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு இத்தனை பையன்ஸுக்குள்ளே வந்தால் நம்ம நினச்சது சரி இல்லைன்னா தப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு போட்டுட்ருந்தேன் நம்ம ஸ்பெஷலாக சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அன்னைக்கு புதுசாக ஏதாவது செய்யணுங்கிறத விட நம்ம ஊர் பக்கம் எது ட்ரெடிஷ்னலாக வளமையான ஒரு சமையல் செய்வோம் இல்லையா ஸோ அதுதான் நமக்கு செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் அதை நினைக்கும் போது தான் நமக்குமே வந்து இந்த சாப்பிட்ணுங்கிறதும் சரி வேலை பார்க்கணுங்கிறதும் ஒரு ஆர்வம் வரும் ஸோ எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து தால்ச்சா பலாசோறு காம்பினேஷன் வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறது ஆசை ரொம்ப பிடிக்கும் அன்றைக்குமே அதான் செஞ்சுருந்தோம் பூவா தான் வந்து ஆரம்பித்தாங்க வேலையை வெண்டைக்காய் பச்சடி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து நான் செய்கிறேன் அப்படின்னாங்க நான் தான் வந்ததுலேருந்து எதுவுமே செய்யவே இல்லை சும்மாவே உட்காந்து உட்காந்து சாப்பிட்றது தூங்குறது இதை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன்னா நான் பசிக்கவும் மாட்டேங்குது வேலை பார்க்காம ஏன்னா எனக்குலாம் வந்து வேலை பார்த்த கை சும்மா இருக்கிறது பார்த்திங்கன்னா பசியே எடுக்கலை சரி இன்றைக்கி வந்து பிள்ளைக்கு நம்ம கையால் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தால்ச்சா வைக்க ஆரம்பித்தேன் மட்டன் எலும்பு போட்டு தான் தால்ச்சா வச்சுருந்தேன் பருப்பு துவரம் பருப்பு சரிக்கு சரி எடுத்துகிட்டு நல்லா அலசி ஊற போட்டுட்டு மட்டன் எலும்போடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சமையல் எண்ணெய் ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சுருவேன் தால்ச்சானால் இன்ன காய்கறி தான் சேர்க்கணும் அந்த காய்கறியை இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நான் தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன் அது வந்து வெஜ்ஜு தால்ச்சா செஞ்சுருப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜில் மட்டன் சேர்த்து பண்ணியிருக்கேன் அது ஒன்று தான் வித்தியாசம் நம்ம எல்லா காய்கறியெல்லாம் போட்டுறக்கூடாது வாழைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு ஸோ இது மட்டும்தான் தால்ச்சாவுக்கு சேர்க்கணும் சில பேர் ஒரு முருங்கைக்காயெலாம் சேர்ப்பாங்க ஸோ அதை வந்து டேஸ்ட்டும் மாறிவிடும் அந்த ஃப்ளேவரும் மாறிடும் நமக்கு அந்த கல்யாண ஸ்டைலில் செய்கிற தால்ச்சா மாதிரி இருக்காது அடுத்தது பக்ரீத் வரப்போகுது இல்லையா ஸோ நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம சேனலில் இருக்கீங்க அது முன்னாடி போட்ட வீடியோ ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக ரெசிப்பியாகவே நான் சொல்லிடுவா ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக கிடக்கிடுன்னு சொல்லிடுறேன் கத்திரிக்காய்னா நீட்டாக வாக்கில் தான் கட் பண்ணணும் உருளைக்கிழங்கு எப்படி வேணுமோ கட் பண்ணலாம் வாழைக்காய் குறுக்க அறியணும் நான் காட்டுறேன் ஸோ ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கேரட் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம வேக போட்டுடலாம் தால்ச்சா பொறுத்தவரையும் காய்கறியும் வந்து ரொம்ப கொழஞ்சு ரொம்ப வெந்துடக்கூடாது அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது அதே மாதிரி மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இது வந்து பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது பிரியாணி மசாலா அப்படின்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு இது மூணு மட்டும் சேர்த்து அரைக்கிறது கடையில் வாங்கினது கிடையாது அதுவும் நம்ம சேனலில் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நாற்பது சதவீதம் அந்த கத்திரிக்காயோட கலர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் வந்து முழுசாக வெந்து இல்லை வேகாமலும் இல்லை இப்போது நம்ம வாழைக்காய் மாங்காய் ரெண்டையுமே சேர்த்துடலாம் தால்ச்சாக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அஞ்சு புளிப்பு சேர்த்து வச்சா தால்ச்சா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது அந்த அஞ்சு புளிப்பு என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஸோ யார் யார் வந்து கரெக்டாக சொல்கிறா அப்படின்னு பார்ப்போம் பருப்பு அடி பிடிக்காத மாதிரி தாராளமாக தண்ணி வச்சா தான் மட்டன் வந்து வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் பருப்பும் அடிப்பிடிக்காது அந்த பக்கம் நல்லாவே வெந்துருச்சு ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பை லைட்டாக வந்து கடைஞ்சிட்டேன் கடலை பருப்பு அப்படியே தான் ஒன்று ஒன்றுமா கிடக்கும் தோரம் பருப்பு நமக்கு நல்லா வெந்து போயிருக்கும் தயிர் வந்து கொஞ்சம் புளிச்சிச்சு அதனால் கம்மியான தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு ஊற போட்டிருந்ததை கரைச்சிட்டு அதையுமே வந்து நான் பருப்பு கூடையே சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பருப்பு கூடையும் சேர்க்கலாம் இல்லைனா அந்த மாதிரி காய்கறி வேகும்போது அதுலேயுமே புளி தயிர் ரெண்டையுமே சேர்க்கலாம் ஸோ எல்லாம் ஒன்று தான் மிக்ஸ் ஆகி வந்துடும் கடைசியில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழத்தை கடைசியாக பிழிஞ்சு விட்டுருக்கேன் அப்போ தான் அந்த கசப்பு தன்மை வந்து இருக்காது தாளிப்புக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நெய் ரெண்டுமே கலந்துருக்கேன் தாளிப்பு கடைசியாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு பீஸு சேர்த்துட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே பருப்பில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோமா இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வேக வச்சுருந்தேன் மட்டன் மிளகாய் மிளகாய்த்தூள் கலருக்காக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஸோ நல்லா வந்து எண்ணெயில் சுருண்டு வதங்கி வரணும் அப்போ தான் அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும் அதை அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கும் எதுவுமே கரைஞ்சிருக்காது அதுதான் தால்ச்சாவுக்கு ரொம்ப முக்கியம் எல்லா காய்கறியும் கரைச்சி விட்டோம் அப்படின்னா அதோட அது நமக்கு எடுத்து சாப்பிட வராது ஸோ காய்கறி வேகிற பக்குவம் வந்து ரொம்ப பார்த்து வைக்கணும் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ தனி வீடியோ பாருங்கள் நான் அதில் கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் இந்த பக்கம் வெண்டக்காய் பச்சடி உவா செஞ்சுட்டாங்க தால்ச்சாவும் வச்சு முடிச்சுட்டேன் கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டாச்சு ஸோ நான் வேலை ஆரம்பிக்கும் போது ஒரு சுறுசுறுப்பில் தான் ஆரம்பித்தேன் ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளும் வந்து தேடி தேடி எடுத்து பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் பூவா வேற அடிக்கடி கொஞ்சம் டப்பாலாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்களா நம்மளும் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சா கேட்டு கேட்டு எடுத்து இருந்தேன் அதுலேயே கொஞ்சம் டைம் அதிகமாக ஆயிடுச்சு ஸோ இந்த பக்கம் வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் பலாசோறு வந்து தாளிச்சிருக்கேன் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து நம்ம சேனலில் சொல்லிட்டேன் நான் டீட்டெயிலாக காட்டலை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எண்ணெய் நெய் ரெண்டுமே கலந்து சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா இலை ஸோ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு அரை மூடி எலுமிச்ச பழ சாரம் தயிர் தயிர் சேர்க்கும் போது பழா ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து பச்சை மிளகா தக்காளி பழம் இதெல்லாம் சேர்க்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் அப்படியே சோறு வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்ல ஒரு மனமாக இருக்கும் தேவையான அளவு உப்பு நான் சரிக்கு சரி தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரைஸ் தானே எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு வந்து சரிக்கு சரி வச்சா கரெக்டாக இருக்கும் அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற போட்டாங்கப்பா அரிசியும் தண்ணியும் திரண்டு வரும்போது தம் போட்டுடலாம் ஸோ அவ்வளோதான் கடைசியாக வந்து வீட்டு நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இலை சேர்த்துருக்கேன் ஆ ஸோ அவ்வளோதான் பலாசோறு தேடி தேடி பொருள் எடுத்து சமைச்சாலும் வாயை வச்சுக்கிட்டோம் சும்மா இருக்கிறது இல்லை சும்மா நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தனியாக பண்ணாலும் அந்த மாதிரிலாம் குடும்பம் பண்ணுறேன் இல்லையா அங்கே நம்ம எப்படி குடும்பம் பண்ணுறோமோ அதையும் இங்கே இருக்கிற அந்த சுச்சுவேஷனையும் கம்பேர் பண்ணி பேசுறது நான் இப்படி ஜாமான் அடுக்கி வைப்பேன் மல்லிகை ஜாமான் கூட குறைச்சா வாங்குறது காய்கறிலாம் வந்து இப்படி ஸ்டோர் பண்ணணும் நான் ஒரு மாதிரி சமையல் செய்கிறேமோ அம்மா ஒரு மாதிரி சொல்லுவாங்க சண்டைலாம் வராது ஸோ அது வந்து வாயில் வர் வந்துடுது ஏன்னு தெரியல நானும் நிறையா யோசித்து பார்த்துருக்கேன் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா நம்ம தான் இடம் மாறி வந்திருக்கோம் இதுவே அந்தமான் போனேன் அப்படின்னா ஹஸ்பண்ட்டை போய் பூவா வீட்டில் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் இப்படி செய்வோம் இதையே சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் யாராவது இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஆக மொத்தத்தில் எங்கே போனாலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லை ஸோ ரெண்டு வேலை தான் நான் பண்ணேன் அதோட டயர்ட் டயர்டாயிருச்சா மற்ற வேலைலாம் புவா தான் பார்த்துக்கிட்டாங்க நிச்சமாக வந்து இந்த ரெண்டு வேளை பார்த்ததே எனக்கு முடியல அதோடு போய் படுத்துட்டு சாப்பிட தான் எழுந்திரிச்சி வந்தேன் அன்னைக்கு பலாசோறு அப்புறம் மட்டன் எலும்பு போட்டு தால்ச்சா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா அப்புறம் வெண்டிக்காய் பச்சடி கூடவே சிக்கன் கிரேவி ஆசிர்க்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருந்தோம் போஸ்ட்ல வந்து ஆசிர் பர்த்டே பிக்சர் போட்டிருந்தேன்னா நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கிட்ட இருக்கும் அப்போ தான் எந்திரிச்சு வந்தது மணியில் பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி வந்து வெயில் டெம்பரேச்சரும் கொஞ்சம் கம்மி தான் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் தான் இருந்துச்சு ஆசிர் வந்து அந்தளவுக்கு வீடியோவில் நிற்க வைக்கப்படும் ஸோ தெரியாமல் தான் நான் இன்னும் ஒவ்வொரு நேரம் வீடியோ எடுப்பேன் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ணன் ஃபேமிலிலாம் வந்து பெங்களூரில் இருக்காங்களா ஸ்கூல் வந்து அங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க அதனால் ஆசிர பர்த்டேக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க அதுக்கு முன்னாடி நான் எடுத்த ரேண்டம் விளாக்லாம் கொஞ்சம் இருக்குது அதெலாம் வந்து நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன் இங்கே பிள்ளைங்க இல்லையா அதனால் மச்சி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்புனோம் நான் எந்திரிச்சி வந்து கிச்சன் பார்க்குறேன் புவா வந்து சேமியா வறுத்துட்டு இருந்தாங்க அனில் சேமியா ஒரு அரை கிலோ அளவுக்கு சேமியா பிரியாணி செய்கிறதுக்காக பாக்கெட்டில் வந்து நமக்கு வருத்தது அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனாலும் நல்லா கைவிடாமல் செவக்க தான் உதிரி உதிரியாக இருக்கும் குழஞ்சும் போகாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் செய்கிறதுக்கும் புவா செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ தாலிப்புக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் கலந்து சேர்த்துருக்காங்க போத்தான் பண்ணிட்டு இருந்தாங்க அன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக சேர்த்தா போதும் ஸோ அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை புதினா எலை சேர்த்துட்டு பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்து மூடிட்டாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இது மூணு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தாங்க அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரை அரை கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறம் தயிர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் என்னெல்லாம் பிரிஞ்சு வரணும் சைடில் வந்து வட்டலாப்பம் செய்கிறதுக்காக ஒரு இருபது பாதாம் பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் பாதாம் பருப்பை வந்து கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக தோல் எடுத்துடலாம் ஸோ வட்டலாப்பம் வந்து ஏற்கனவே நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன்னா நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலை இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதுலேயே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சேமியா பிரியாணிக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த பேஸ்ட்லேருந்து எடுத்து தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சேருவை கூட சேர்க்குறதுக்கு இது வட்லாப்பம்ங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருக்கோம் இதுவே பிரியாணிக்கு மட்டும் அப்படின்னா அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி பருப்பு அரை கிலோவுக்கு போதும் அம்மா வந்து கொஞ்ச நாளாக சேமியான வடித்து தான் செய்கிறதா சொல்லியிருந்தாங்க எனக்குமே வந்து செஞ்சதில்லை ஸோ எப்போதுமே தம் பிரியாணி மாதிரி பண்ணுவேனா நானுமே பார்த்துக்கிட்டேன் தண்ணி தாராளமாக வச்சு உப்பு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்காங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த சேமியா சேர்த்துட்டு சரியாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்தான் கையில் தொட்டு பார்க்கும்போதே அப்படியே உடைய ஆரம்பிச்சிருச்சு டைம் கணக்குன்னா சேமியா சேர்த்து அஞ்சு நிமிஷம்தான் அதுக்கு மேலே கிடையாது ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைனரில் வடிகட்டிட்டாங்க ஸ்ட்ரைனர் வந்து ரெடியாக வச்சுக்கணும் ஸோ இந்த பக்கம் சேர்வையும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம்னா பாதாம் முதிரி அதுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சேமியா பிரியாணிக்கு நீங்கள் அரை கிலோவுக்கு இது மட்டும் சேர்க்கணும் அப்படின்னா அஞ்சு பாதாம் அஞ்சு முதிரி பருப்பு போதும் ஸோ அதையுமே இப்போ சேர்வையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்தேன் சேமியா சேர்த்துடலாம் எனக்கு என்னமோ பார்க்கும் போது இது குழஞ்சி போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு இது கிரேவிலாம் ஒட்டி வரோமா அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் இப்படி தான் செய்யலாம் நானும் நினச்சேன் வீட்டு நெய் கடைசியில் கொஞ்சமோ இலையும் சேர்த்துட்டோம் லன்ச் பாக்ஸ்க்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சிக்கனுக்கு பதிலாக வெஜிடேபிள்ஸ் வேணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம் சேர்வாக இருக்குது இல்லையா அந்த கிரேவி அதை மட்டும் முதல் நாள் ரெடி பண்ணிட்டா மறுநாள் ஒரு அஞ்சு நிமிஷம் சேமியா வடிச்சு போட்டுடலாம் தண்ணி கூட வைக்கணுமா குறச்ச வைக்கணுமா அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்ல எனக்குமே இப்போது நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் ஒரு பன்னெண்டு முட்டை போட்டு வட்டலாப்பமும்காக ரெண்டு ஈடாக ஒன்று வந்து ப்ரெஷர் குக்கர்லேயோ இன்னொன்று இட்லி சட்டிலேயும் வச்சுட்டோம் அந்த மீதி இருந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்லாம் போட்டு நல்லா பால்லாம் சேர்த்து அடித்து வச்சுருந்தேன் மச்சை வீட்டுக்கு கேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் உள்ள ஏற்பாடு எல்லாம் பாப்பும் பூவாவும் சேர்ந்து பண்ணினது பாப்பு வந்து பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்புறம் சாக்லேட் அப்புறம் இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் கறி ரொட்டி அப்படின்னு சொல்லுவோம் உள்ளே வந்து வெங்காயம் சிக்கன்லாம் வச்சு மசாலா போட்டு ஸ்டஃபிங் மாதிரி பெரிய ரொட்டி மாதிரி பண்ணியிருப்பாங்க கடையில் வாங்கிட்டு அதோடய சிக்கன் சேமியா பிரியாணி வட்டலாப்பம் இதெல்லாம் எங்கள் புவா பாப்பு ஏற்பாடு பண்ணது அதோட கேக் வந்துடுச்சு நான் கேக் பற்றி சொல்லியே ஆகணும் எங்கள் ஊர் பக்கமே ரெண்டு மூணு பேக்கரி இருக்குது அதனாலும் வந்து நான் வீட்டில் மேடான கேக் தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் எனக்கு இவங்க பழக்கமானாங்க இவங்களுடைய பேஜை வந்து நான் ஸ்க்ரீன் சைடில் கொடுக்குறேன் ஹோம் மேட் கேக் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தெருலேருந்து பக்கத்து தெரு தான் ஸோ எப்படி பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க ஐயம்பேட்டையிலேருந்து பாப்பநாசம் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பந்தூர்த்தி கண்டியூர் பந்தூர் அந்த ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணுறாங்க கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஐஸ் கேக்லாம் வந்து கொடுக்குறாங்க பேக்கரியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ப்ரைஸ்லாம் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது என்னை நம்பி தாராளமாக வாங்கலாம் எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னா நான் ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டேன் இவங்க ஹோம்மேடாக வந்து சாக்லேட் பண்ணுறதா சொல்லி அதுவுமே வந்து டேஸ்ட் பார்க்குறதுக்காக அனுப்பியிருந்தாங்க அதில் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா என் பேரும் ஹஸ்பண்ட் பேரும் போட்டு டெக்கரேட்லாம் பண்ணி அனுப்பியிருந்தாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் கேக் வரையும் ரெண்டு குவாலிட்டி இருக்கணும் ஒன்று கண்ணுக்கு கிஃப்ட்டு பார்க்கும்போதே நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது சாப்பிடும்போது நமக்கு திகட்டக்கூடாது ஸோ அப்படி தான் இருந்துச்சு அதனால்தான் நான் இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துட்டு மச்சி வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ நான் உள்ளெல்லாம் கட் பண்ணி உங்களுக்கு லேயர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஆசையுக்கு வந்து ஏதோ ரொம்ப நாள் ஆசை நிறைவேறின மாதிரி அவ்வளோ சந்தோஷம் லேயர் வந்து கட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் எனக்கு வந்து சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பிடிச்சிருச்சு ஏன்னா என் பேரோ ஹஸ்பண்ட் பேரோ இருந்ததுனால சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி மில்லட்ஸ் கேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் தெரிஞ்சிருந்தால் அதை கூட ஆர்டர் பண்ணியிருப்பேன் எனக்கு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன நம்பி ஒரு தடவை கொடுத்து பாருங்கள் எங்கள் அண்ணன் பெங்களூர்லேருந்து வரும்போதே ஆசை இருக்குது சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு வாங்கி வீட்டில் வச்சுட்டு போயிருந்தாங்க ஸோ பர்த்டே அன்னைக்கு கொடுக்க சொல்லி ஆசிரியருக்கு வந்து தெரியாது இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னடிக் செஸ் போர்டு ஸோ எல்லாமே வந்து ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சா எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் அதோடு நாங்களும் அன்றைக்கி டிஃபன்லாம் அங்கேயே சாப்பிட்டுட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்திருந்தோம் ஸோ இந்த வீடியோ ஏதோ முடிக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு ரோஸ் பட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க் யூ